வித்தியாசம் காமிச்சிருக்காரு. ஒரு தனுஷ் சார் அப்படி போவாரு ரன் அப்படின்னாரு. அந்த டைலாக்கு தியேட்டர்ல கிளாப்ஸ். அதே மாதிரி நீ தான் பெறபுவா அப்படின்னு துணிவு அப்டேட் பண்ண கேரக்டருக்கும் நல்லா விசில் பறக்குது. துணிவு அப்டேட் பொதுவாகவே இந்த மாதிரி படங்கள் தயாரிப்பதற்கு இருங்கப்பா. இந்த மாதிரி படங்கள் தயாரிப்பதற்கு ஒரு ஒரு இயக்குநருக்குமே ஒரு தில்லு வேணும். அப்படி ஒரு தில்லான இயக்குனரா ப்ரொடியூசர் ஆமா இயக்குனரும் இந்த படத்தை தயாரிப்பதற்கும் ஒரு கெட்ஸ் வேணும். அதற்கு நம்ம கலைப்புலி தானு சார் அவர்கள் ஏன்னாக்கா நம்ம செல்வராகவன் சார் அப்படின்னால சில பேர் வந்து யோசிப்பாங்க 2 வருஷம் ஆகுமோ அப்படின்னு. ஆனால் அப்படிலாம் எதுவும் இல்லை. இந்த படத்தை எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஏன்னா இப்படி ஒரு பெருமையான படத்தை நமக்கு கொடுத்துருக்கிற நம்ம கலைப்புலி தானு சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. இதற்கு முன் நான் நடித்த காக்க காக்க அது கலைப்புலி தானு அவர்கள் தான் தயாரிச்சிருந்தாங்க. எனக்கு பேர் வாங்கி கொடுத்த படம். என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த தொட்டி ஜெயா அந்த படத்தை தயாரித்தவரும் நம்ம கலைப்புலி தானு சார் தான். அசுரன் தனுஷ் சாருக்கு அவார்டு வாங்கி கொடுத்த அந்த படத்தை தயாரித்தவரும் நம்ம கலைப்புலி தானு சார் தான். இன்று வெற்றி படமாக இருக்கக்கூடிய நானே ஒருவன் இந்த படத்தை தயாரிப்பவரும் நம்ம கலைப்புலி தானு சார் தான். அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். நீங்கள் சினிமாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் சார். இன்னைக்கு நான் படம் பார்க்க வந்ததுக்கு முழு காரணமே தனுஷ் சாரோட ரசிகர்கள் தான். ஏன்னா எல்லா இயக்குநர்களிடமும் தயாரிப்பாளர்களிடமும் கூல் சுரேஷுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நிறையா பேருக்கு தெரியும் இவர் வந்து சிம்புவோட ஆளுபா அப்படின்னு. அப்படி இருந்தோம் தனுஷ் ஃபேன்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கல்ல அதற்கு மிகப்பெரிய நன்றி. வெந்து தணிந்தது காடு தனுஷ் சார் ரசிகர்களுக்கு வணக்கத்தை போடு. இன்னைக்கு இருங்கப்பா, இன்னைக்கு நான் ஒரு 2வது பிறந்திருக்கிறேன் அப்படின்னு என்றால் அதற்கு மிகப்பெரிய காரணம் இந்த ரோகிணி தியேட்டர் தான். இன்று முதல் ஒரு நிமிஷமா தம்பி உள்ள வரியா, மூஞ்சி தெரியணுமா வா. இன்று முதல் என்னுடைய நட்சத்திரத்தின் பெயர் ரோகிணி நட்சத்திரம், என் மனைவியின் பெயர் ரோகிணி, என் மகளின் பெயர் ரோகிணி, என் குழந்தையின் பெயர் ரோஹித் ரோஹித், நான் சாப்பிட போற ஹோட்டலோட பேரு ரோஹிணி. இப்படி ரோகிணி தியேட்டர் ஓனருக்கும் ரோகிணி தியேட்டர் மேனேஜருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னப்பா கேட்டீங்க, என்ன கேட்டீங்க? வெளியூர்ல இருந்தேன் இருந்தாலும் ஏன் பிரிச்சு பாக்குறீங்க இருங்க. கூல் அப்படின்னு பேர் வந்தது திருடா திருடி படத்துல, புரியுதா? சுப்பிரமணிய சிவா டைரக்ஷன் பண்ண படத்துல தனுஷ் ஹீரோல, புரியுதுங்களா? தேவதை கண்டன் படத்துல தனுஷ் கூட நான் வில்லனா நடிச்சவன், புரியுதா? வேங்காய் படத்துல நான் தனுஷ் கூட நடிச்சவன். ஏன் எல்லாமே பிரிச்சு பாக்குறீங்க? சினிமான்றது ஒரு 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 குடும்பம் தான்ப்பா, நம்ம தான் பிரிச்சு பிரிச்சு பாக்குறோம், சரியா? நான் எல்லாரோட படங்களும் பார்ப்பேன். உங்க கேள்வி போட்டிலாம் இல்லப்பா, இது ஒரு ஆரோக்கியம் தான். சில பேரு தம்பி சவுண்டை கட் பண்ணிருப்பா, வீடியோ கால் வைக்கிற, சவுண்டை கட் பண்ணிட்டு வை. டைரக்டரோட பேரு சத்யா அவர்கள். புரட்டாசி முடிஞ்சதும் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தெரியலப்பா, இப்பவே இருங்கப்பா, இருங்கப்பா, இருங்க. இந்த 3000 பேர் ரசிகர்கள் மத்தியில என்ன இப்படி கதற கதற கற்பழிக்கிறாங்களே, நாளைக்கு 100,000 பேர் இருப்பாங்க தியேட்டர்ல, புரியுதா? சரியா, தாங்கி கூட போக மாட்டேன், பாப்போம் சூழல் என்ன பாப்போம். நன்றி நன்றி. ஓகேங்க மேம், இப்போ நெக்ஸ்ட் மூவி தனுஷ் சார் வந்து இந்த மூவி பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த கேரக்டர் உள்ள பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா எந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எனக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து துள்ளுவத இளமை. அந்த அந்த கேரக்டர் பண்ண நல்லாயிருக்கும் எனக்கு. ராம் ராம், ஓகே ஓகே, 3 ஓகே மேம். தனுஷ் அவர்களோட சரியா, ஏன்னா இந்த படத்தில் நான் நடிக்கிறேன், சரியா? இந்த படத்துக்கு எனக்கு வருமானங்கள்லாம் எதுவும் இல்லை.
ப்ரோ படம் தரமான படம் ப்ரோ, சிறப்பான செய்கை. இதை பார்த்துட்டு சிம்பு ஃபேன்ஸ்லாம் வருத்த பண்ணோம். பிடிகேலாம் பார்த்துட்டு அவள் தான் அவனுக்கு நிறைய மன உடைச்சல் காலாயிடும். அந்த மாதிரி இருக்கு படம். போய் பாரு, கண்டிப்பா பாருங்க. லீஃப் அடிச்சு நல்ல ஒரு ஃபிட்டா இருக்கும்.